பள்ளிப்பிள்ளை சம்பளத்தை படையாட்சி, எங்களுக்கு பாரமின்றி நீக்கி வைத்தார் படையாட்சி. குற்ற பரம்பரையை படையாட்சி, எங்களுக்கு குறைவின்றி நீக்கி வைத்தார் படையாட்சி. பச்சை சிவப்பு கொடி பிடிப்போம், படையாட்சியாரின் வழி நடப்போம். கடலூர், சிதம்பரம், காட்டுமன்னார்குடி, விழுப்புரம், திட்டக்குடி போன்ற வட்டங்களிலே வன்னியர்களுக்கு கல்வி வேலைவாய்ப்பிலே உரிய உரிமைகள் வழங்கப்படுவதில்லை. இதை நிறைவேற்றுவதற்கு அகில இந்திய அளவிலே பிற்போட்டோர் நலக்குழு அமைக்கப்பட வேண்டும், தமிழ்நாடு அளவிலே பிற்போட்டோர் நலக்குழு அமைக்கப்பட வேண்டும் என்று மத்திய மாநில அரசுகளுக்கு கோரிக்கை வைத்து இந்த மாநாடுகளே தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. 1967 வெற்றி பெற்ற திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி உலக தமிழ் மாநாடு திராவிட முன்னேற்ற கழக அரசினால் நடத்தப்பட்டது. அப்போது துவக்கி வைத்து வருகை தந்த குடியரசுத் தலைவர் ஜாகீர் உசேன் அவர்களுக்கு உழைப்பாளர் பொதுநல கட்சியின் சார்பாக SS ராமசாமி படையாச்சியார் அவர்கள் தலைமையிலே 5000 பேர் திரண்டு வந்து அகில இந்திய அளவிலே பிற்போட்டோர் நலக்குழு அமைக்க தவறிய, அதை நடைமுறைப்படுத்த தவறிய மத்திய அரசாங்கத்தின் பிரதிநிதியாக வருகின்ற குடியரசுத் தலைவர் அவர்களை நாங்கள் வன்மையாக கண்டிக்கின்றோம், அவர்கள் இங்கு வருவதை நாங்கள் விரும்பவில்லை என்று ஒரு மனுவை அமைக்க வேண்டும். கடமை தவறிய ஜனாதிபதியாக கருதி நாங்கள் கருப்பு எங்களுடைய அதிருப்தியை கருப்பு கொடி மூலம் காட்டுகின்றோம் என்கின்ற வாசகத்தை வைத்து 5000 பேர் மீனம்பாக்கம் விமான நிலையத்திலே கூடி முதல் போராட்டம் நடத்துகிறார் படையாச்சியர் அவர்கள். குடியரசுத் தலைவரும் அன்றைய முதல்வர் அண்ணாதுரையும் அங்கே வந்து அந்த கோரிக்கையை பெற்றுக்கொண்டு உங்கள் கோரிக்கை நியாயமானது, அதுக்கு சரியான ஆவணம் செய்கிறோம் என்று உறுதி கூறிவிட்டு சென்றார்கள். அதற்கு பிறகு தமிழ்நாடு அரசு பிற்போட்டோர் நலக்குழு அமைத்து வன்னியர்களை பிற்பட்ட சமுதாயமாக அறிவித்து அவர்களுக்கு கல்வி வேலைவாய்ப்பிலே முன்னுரிமை தந்து முன்னேற செய்ய வேண்டும் என்ற கோரிக்கையை வைத்து ஒவ்வொரு தாலுகா அலுவலகம் முன்பும் மறியல் போராட்டம் நடத்தினார். SS ராமசாமி படையாச்சியார் அவர்கள் சென்னையிலே 5000 பேரோடு கலந்து கொண்டார்கள். US ராமமூர்த்தி அவர்கள் ஜெயங்கொண்டத்திலே கலந்து கொண்டு 5000 பேரோடு தலைமையேற்று போராட்டத்தை நடத்தினார்கள். அந்த போராட்டம் கடலூர் மாவட்டம் சார்பாக விருத்தாசனத்திலே நடைபெற்றது. அங்கே கூடிய 300 பேர்கள் தலைமையிலே நான் அந்த போராட்டத்திலே கலந்து கொண்டு சிறை சென்றேன். போராட்டத்திலே கலந்து கொண்ட 10000 பேரிலே 9000 பேரும் விடுதலை செய்யப்பட்டனர். குறைவான எண்ணிக்கையுடைய கடலூர் மாவட்டம் சேலம் மாவட்டத்திலே மட்டும் சிறையில் வைத்து அடைத்து விட்டார்கள். திரும்ப நாங்கள் சிறையிலிருந்து விடுதலையாகி 1 வருஷம் வழக்கு சந்தித்து அதை விடுதலையானோம். ஆனால் அதற்கு பிறகு பயன் கிடைத்து சட்டநாதன் தலைமையிலே தமிழ்நாடு பிற்பட்டோர் நலக்குழு அமைக்கப்பட்டது கலைஞர் அவர்களால். அந்த பிற்பட்டோர் நலக்குழு நாடு பூரா சுற்றி வந்து மிக பிற்பட்டோர் நிலையை ஏற்படுத்தி அவர்களுக்கு சலுகை அளிக்கலாம் என்று ஒரு அறிக்கையை கொடுத்தது. ஆனால் அதற்கு மாறாக கருணாநிதி அவர்கள் பிற்பட்டோர்களில் இருக்கிற ஜாதியை நீக்கணும்னு சொன்னதை மறுத்துட்டு மேலும் முன்னேறிய ஜாதியை கொண்டு வந்து சேர்த்தார். அதனால தான் அதிருப்தி அடைந்த படையாச்சியார் அவர்கள் சட்ட மேலவையிலே பேசினார். தமிழ்நாட்டில் தனிப்பெரும் சமுதாயம் வன்னியர் சமுதாயம். அந்த சமுதாயத்திலே 150 கலெக்டர் அந்தஸ்து பெற்ற உத்தியோகத்திலே குறைந்தபட்சம் எங்களுக்கு ஒரு 30வது கிடைச்சிருக்கணும், ஆனால் 3ல தான் நாங்கள் இருக்கிறோம். 366 தாசில்தார் அந்தஸ்து பெற்ற உத்தியோகத்திலே குறைந்தபட்சம் 100வது எங்களுக்கு கிடைச்சிருக்கணும், ஆனால் 18 தான் நாங்கள் இருக்கிறோம். இதுவரைக்கும் நாங்கள் ஒரு மத்திய மந்திரியாக வந்ததில்லை, பாராளுமன்ற உறுப்பினராக ஒருத்தர் தான் வந்திருக்கோம், பாராளுமன்ற மேலவையில் ஒருத்தர் கூட நாங்கள் வந்ததில்லை, ஹைகோர்ட் ஜட்ஜில் எங்களுக்கு இடம் இல்லை, சுப்ரீம் கோர்ட் நீதிபதியாக நாங்கள் எடுத்துகிட்டு வர முடியல. இப்படி ஒவ்வொரு துறையிலேயும் எங்கள் சமூக ரீதியாக எவ்வளோ இருக்கிறாங்கன்னு நாங்கள் ஒரு கணக்கு பார்த்தா சுதந்திரம் அடைஞ்சு 25 ஆண்டுகளுக்கு மேலாகியும் கூட ஒருவர் கூட அங்கே இடம்பெற முடியாத நிலை ஏற்பட்டு வருகிறது. இது என்ன காரணம் என்று சிந்தித்து பார்த்தால் இதுவரை வந்த முதலமைச்சர்களிலே ஒருவர் கூட வன்னியர் வந்ததில்லை. கோரிக்கைகளை நிறைவேற்ற வேண்டும் என்று சொன்னால் ஒரு முதல்வர் ஆட்சிக்கு வந்தால்தான் முடியும். அப்போ நாங்கள் இந்த கோரிக்கைகளை நீங்கள் நிறைவேற்றுறீங்களா? அப்படி இல்லைன்னா நாங்கள் தனி வன்னியர் மாநில கோரிக்கை அமைத்து தனி மாநில வன்னியர் மாநிலம் கேட்டு அதில் நாங்கள் ஒரு முதல்வராகி மேற்கொண்ட கோரிக்கைகளை வென்றெடுக்க நாங்கள் முயல வேண்டிய நிலை ஏற்படும். தமிழக அரசு சரியாக புரிந்து கொண்டு
எங்கள் கோரிக்கையை நிறைவேற்றுவதற்கு மிக பிற்பட்டோர் பட்டியலை வெளியிட்டு எங்களுக்கு கல்வி வேலை வாய்ப்பிலே கிடைப்பதற்கு வழிவகை செய்ய வேண்டும். அப்படி செய்ய தவறினால் நாங்கள் தனி வன்னியர் வானிலம் கேட்டு போராட வேண்டிய நிலை ஏற்படும். ஆந்திராவிலே தெலுங்கானா பிரச்சனை விசுரூபம் எடுத்திருப்பது போல் தமிழ்நாட்டிலே வன்னியர் மாநில கோரிக்கை விசுரூபம் எடுக்கும். ஆட்சியாளர்கள் புரிந்து கொண்டு இதற்கு தகுந்த நடவடிக்கை எடுக்க வேண்டும். இல்லையில் நாங்கள் அடுத்த கட்ட போராட்டத்தில் இறங்குவோம் என்று படையாட்சியார் அவர்கள் தமிழ்நாடு சட்ட மேலவையிலே முழங்கினார்கள். 1974 இந்த முழக்கத்தை சட்ட மேலவையிலே முழங்கினார்கள். ஆனால் தமிழக அரசு அதற்கு செவிசாய்க்காத காரணத்தால் 1975 ஜெயங்கொண்டத்திலே கூடிய உழைப்பாளர் பொதுநல கட்சியினுடைய பொதுக்குழு கிடங்கல் சம்பந்தம் அவர்கள் தலைமையிலே கூடுகிறது. படையாட்சியார் முன்னிலையிலே நடைபெறுகிறது. பொதுச் செயலாளர் யுஎஸ் ராமமூர்த்தி அவர்கள் தமிழ்நாட்டில் உள்ள வன்னியர்கள் கல்வி வேலைவாய்ப்பிலே உரிய பங்கீடை பலமுறை கேட்டும் கோரிக்கைகளை நிறைவேற்றியும் யாரும் செவிசாய்க்காத காரணத்தால் எங்கள் மக்களின் கோரிக்கைகளை வென்றெடுக்க நாங்கள் இந்த தனி வன்னியர் மாநில கோரிக்கையை முன்வைக்கின்றோம். வன்னியர் மாநில கோரிக்கை என்பது ஏதோ திடீரென்று அவசர கோலத்திலே அள்ளித்தெளிக்கப்பட்ட கோலமல்ல. ஆழ்ந்து சிந்தித்து இந்த மக்களை கரையேற்றுவதற்காக கரை சேர்ப்பதற்காக சிந்தித்து செயல்பட வேண்டிய நிலையிலே இருக்கின்ற காரணத்தால் நாங்கள் தனி வன்னியர் மாநில கோரிக்கையை இன்று முன்வைத்திருக்கின்றோம். மேற்சொன்ன கோரிக்கைகள் வென்றெடுக்கப்பட வேண்டும் என்று சொன்னால் இந்த வன்னியர் மாநில கோரிக்கையை முன்வைத்து இன்று முதல் உழைப்பாளர் பொதுநல கட்சி நடவடிக்கைகளை இறங்கும் என்று தீர்மானிக்கப்பட்டது. 1975 ஜெயங்கொண்டத்திலே எஸ்எஸ் ராமசாமி படையாச்சியார் அவர்கள் தலைமையிலே கிடங்கல் சம்பந்தம் அவர்கள் முன்னிலையிலே நடந்த மாநில பொதுக்குழு கூட்டத்திலே நாமெல்லாம் பிற்காலத்திலே வன்னியடிகளார் என்று அன்பாக அழைக்கப்பட்ட அப்போது யுஎஸ் ராமமூர்த்தி அவர்கள் பொதுச் செயலாளராக இருந்தார். அவர் பொதுக்குழுவிலே ஒரு தீர்மானம் கொண்டு வருகிறார். அது யாருடைய எதிர்ப்பும் இல்லாமல் அனைத்து பேருடைய ஆதரவுடன் ஒரு மனதாக நிறைவேற்றப்பட்டது. அதுதான் தனி வன்னியர் மாநில கோரிக்கை. வன்னியர் மாநிலம் அடைந்தே தீருவோம் என்று இந்த கோரிக்கைகளை முன்வைத்து கடைசியாக யுஎஸ் ராமமூர்த்தி அவர்கள் முன்மொழிய எஸ்எஸ் ராமசாமி படையாச்சி, கிடங்கல் சம்பந்தம், சேலம் எடப்பாடி ராமச்சந்திரன், வேலூர் முனிவேல், மல்லூர் குப்புசாமி சேலம், சென்னையிலே சின்னக்கண்ணு நாயக்கர் செங்கல்பட்டு மாவட்டத்தினுடைய பிரதிநிதியாக, இப்படி பல்வேறு மாவட்டங்களில் தஞ்சை மாவட்டத்திலிருந்து கிடங்கல் சம்பந்தம் வந்திருந்தாங்க. இப்படி வன்னியர் வாழ்கின்ற 7 மாவட்டங்களிலிருந்து வந்த பிரதிநிதிகள் அனைவருடைய ஆதரவுடனும் ஆந்திராவிலே நடைபெறுகின்ற தெலுங்கானா போராட்டம் அவங்களுக்கு எப்படி தனக்கு பிரதிநிதிகள்னு சொல்லி தனி மாநிலம் கேட்குறாங்களோ அந்த அடிப்படையில் தமிழ்நாட்டில் தனிப்பெரும் சமுதாயமான வன்னியர் சமுதாயத்திற்கு காவிரி கரைக்கு வடக்கே இருக்கிற பகுதியை எல்லையாக கொண்டு வன்னியர் மாநிலம் அமைக்கப்பட வேண்டும். அப்பொழுதுதான் வன்னியர் வாழ்வு வளம் பெறும். அப்பொழுது அந்த மாவட்டத்திலே பெரும்பான்மையாக வசிக்கின்ற வன்னியர்கள் முதல்வராக வருவதற்கு ஒரு வாய்ப்பு உண்டு. அப்படி வன்னியர் ஒருவர் முதலமைச்சரானால் 366 தாசில்தார் அந்தஸ்து பெற்ற உத்தியோகத்திலே நாம் 100 பங்கை பெற முடியும். 150 கலெக்டர் அந்தஸ்து பெற்ற உத்தியோகத்திலே குறைந்தபட்சம் 30 உத்தியோகங்களையாவது பெற முடியும். 3 நிலை மாதிரி 30 அந்த கலெக்டர் அந்தஸ்து பெற்ற ஒரு உத்தியோகம் வரணும். 18 நிலை மாதிரி 100 நிலை வரணும். அப்படின்னா நம்மள் ஒருவர் முதலமைச்சராக வர வேண்டும், நம்மில் ஒருவர் முதலமைச்சராக வர வேண்டும் என்று சொன்னால் வன்னியர்கள் அடர்ந்து வாழ்கின்ற வன்னியருடைய வடக்கு பகுதியை வன்னியர் மாநிலமாக பிரித்தெடுத்து அதிலே முதல்வராக நாம் இதை நிறைவேற்ற வேண்டும். இதுவரை வந்த முதலமைச்சர்களிலே ஒருவர் கூட வெள்ளக்காரத்திலிருந்து இதுவரைக்கும் 18 முதலமைச்சர் இருந்திருக்கிறார்கள், அதில் ஒருவர் கூட வன்னியர் இல்லை. அதனுடைய காரணம்தான் நாங்கள் இந்த இதெல்லாம் பெற முடியாத நிலை என்பதை நாங்கள் கருதி தான் இந்த வன்னியர் மாநிலத்தை சொல்கிறோம் விளக்கம் சொன்னாங்க. பொதுக்குழு முடியும் போது அனைவரும் ஒருமித்த கருத்தோடு வன்னியர் மாநிலம் அப்படின்னு சொல்லி வன்னியடிகளார் அப்போது யுஎஸ் ராமமூர்த்திங்கிற பேரில் இருந்தாங்க, அவர் முன்மொழிய அனைத்து தலைவர்களும் அடைந்தே தீருவோம் என்கின்ற முழக்கத்தை எழுப்ப 5 இந்த முழக்கங்களை எழுப்பி வன்னியர் மாநில கோரிக்கை ஜெயங்கொண்டத்திலே முதல் நிறைவேற்றப்பட்டது. உழைப்பாளர் பொதுநல கட்சியினுடைய மாநில பொதுக்குழுவிலே 1975 ஜெயங்கொண்டத்திலே கூடிய மாநில பொதுக்குழு கூட்டத்திலே வன்னியர் மாநில கோரிக்கை வன்னியடிகளால் வைக்கப்பட்டு படையாச்சாரின் ஒப்புதலோடு நிறைவேற்றப்பட்டது. அதனோட அடிப்படையிலே முதல் கோரிக்கை மாநாடாக விளக்க மாநாடாக திட்டக்குடியிலே தென்னார்காடு மாவட்ட மாநாடு நடத்தப்பட்டது. அந்த தென்னார்காடு மாவட்டத்தினுடைய செயலாளராக நான் பணியாற்றியதால் மாநாட்டிற்கு வரவேற்பு குழு செயலாளராக நானும் அந்த மாநாட்டுக்குழு தலைவராக வன்னியடிகளாரும் இருந்தோம்.
இந்த 7 மாவட்டங்களுக்கும் துண்டு பிரசுரம் மூலமாகவும் போஸ்டர் மூலமாகவும் விளம்பரப்படுத்தி இந்த மாநாட்டிற்கு ஆதரவு திரட்டினோம். அதில் வன்னியர் மாநிலம் அடஞ்சே திருவோம் என்கின்ற வாசகம் அச்சடிக்கப்பட்டது சென்னை லித்தோ பிரஸில், விஜயா லித்தோ பிரஸில். திட்டக்குடியில் துண்டறிக்கை அச்சடிக்கப்பட்டது சக்தி மின்னியல் அச்சகத்தில். இந்த மாநாட்டுக்கு அனுமதி வேண்டி மாவட்ட நிர்வாகத்திடம் நாங்கள் மனு செய்தோம். அது தாமதமாகிறதால் படையாச்சார் அவர்களை விட்டு என்னென்னு கேட்க சொன்னோம். உள்துறை செயலாளராக இருந்த கருப்பண்ணன் அவர்களிடம் திரு எஸ் எஸ் ராமசாமி படையாச்சார் அவர்கள், ஏன்பா நீங்கள் கோயம்புத்தூரில் திமுக மாநாடு நடத்தினா உங்களுக்கு அனுமதி கிடைக்குது, திருச்சியில் ஜனதா மாநாடு நடத்துகிறீங்க அதுக்கு அனுமதி கொடுத்துட்றீங்க, அப்போ எங்களுக்கு மட்டும் அனுமதி கொடுக்க மறுக்கிறீங்களே, என்ன காரணம், அது என்னையா ஜனநாயகம் அப்படின்னு கருப்பண்ணங்கிற ஹோம் செக்ரட்டரிக்கிட்ட படையாச்சியார் பேசினார் தொலைபேசியில். இருங்க ஏன் நான் சிஎம்மை கேட்டுக்கிட்டு சொல்கிறேன்னார். உங்கள் சிஎம்முக்கு ஒரு சட்டம், எங்களுக்கு ஒரு சட்டம் இல்லை, எங்களுக்கு உண்டு ஒழுங்காக கொடு இல்லைனா நாங்கள் மீறி நடத்துவோம்னு சொன்னார். அதற்கு பிறகு ஹோம் செக்ரட்டரி கருப்பண்ணன் அவர்கள் அப்போது முதல்வராக இருந்த கலைஞர் கருணாநிதி அவர்களிடம் எடுத்து சொல்லி அவருடைய ஆணைப்படி, அவருடைய ஆலோசனைப்படி கருப்பண்ணன் அவர்களால் எங்களுக்கு அந்த மாநாட்டிற்கு அனுமதி வழங்கப்பட்டது, ஊர்வலத்திற்கும் அனுமதி வழங்கப்பட்டது. வன்னியர் மாநில கோரிக்கை மாநாட்டில் பல்வேறு மாவட்டங்களிலிருந்து 200 வாகனங்களிலே வந்து கொண்டிருந்தனர். காலை சரியாக 8 மணி அளவிலே அலங்கரிக்கப்பட்ட வாகனத்திலே படையாச்சார் அவர்களும், வடார்காட்டிலே வந்திருந்த தட்சிணாமூர்த்தி பிள்ளை அவர்களும், வாலாஜா வரதராஜன் அவர்களும், பூமு ஏகாம்பரம் அவர்களும், சென்னையிலே இருந்து வந்த சைதை அசோகனார் அவர்களும், சைதை சாரதாம்பாள் அவர்களும், சேலத்திலே இருந்து வந்திருந்த எடப்பாடி ராமச்சந்திரன் அவர்களும், வடார்காட்டிலே இருந்து வந்திருந்த வேலூர் முனிவேல் அவர்களும் கலந்து கொண்டு ஊர்வலம் காலை 8:30 மணி அளவிலே வதிஷ்டபுரம் பெருமாள் கோவில் திடலில் இருந்து புறப்பட்டு 1 மணி நேரம் ஊர்வலம் ஊர்ந்து சென்றது. சரியாக 10 மணி அளவிலே திட்டக்குடி கூத்தப்பம் குடிக்காட்டில் அமைந்துள்ள கால்நடை மருத்துவமனையின் எதிரிலே 2.5 ஏக்கர் பரப்பளவிலே இழுப்பை தோப்பு இருந்தது. அதில் மிக பிரமாண்டமான பந்தல் போட்டிருந்தோம். அந்த மாநாட்டு பந்தலை சென்று அடைந்தது. அடைகின்ற போது ஒரு போலீஸ் அதிகாரி அவர்கள் வந்து படையாச்சார் அவர்களிடத்திலே, உங்கள் மாநாட்டுக்கு தஞ்சையிலிருந்து வந்த வாகனம் விபத்துக்குள்ளாகி 3 பேர் இறந்து விட்டனர், அதை உங்கள் கவனத்திற்கோ கொண்டு வருகிறோம் என்று அவர் சொல்ல, படையாச்சியார் அவர்கள் பதறிப்போய், என்னப்பா தஞ்சை மாவட்டத்தில் இருந்தா, இப்போ நம்ம குடும்பம் சம்பந்தம் அதில் வந்திருப்பாருப்பா, ஏய் என்னப்பா அது என்ன போய் பாரு, இது என்னென்னு சரியாக தெரிஞ்சுக்க, என்ன எப்படி என் கேளு அப்படின்னு சொன்னாங்க. அப்புறம் யுஎஸ் ராமமூர்த்தி அவர்கள் கார் எடுத்துக்கொண்டு அந்த கற்கை இடத்துக்கு போய் பார்த்தா அந்த அடிப்பட்டவங்களெல்லாம் ஜெயங்கொண்டா ஹாஸ்பிட்டலில் சேர்த்துருக்குறாங்க, உயிரிழந்தவங்களை போஸ்ட்மார்ட்டத்துக்காக வச்சுருக்கிறாங்க, இதான் உள்ள நிலைமைன்னு சொல்ல, சரிப்பா நம்ம 1 மணி நேரம் நடத்தி இந்த மாநாட்டில் தீர்மானத்தை நிறுத்திட்டு உடனே ஒத்தி வச்சுருவோம், நீங்கள் மாநாட்டை துவக்கி வைங்கன்னு சொல்ல, தோக்க உரையாற்றுகிறார் வன்னியடிகளார் அவர்கள். தோக்க உரையாற்றிய வன்னியடிகளார் அவர்கள் இந்த வன்னியர் மாநில கோரிக்கை எல்லா இந்தியா சுதந்திரம் அடைந்த போது 14 மாநிலங்களாக பிரிக்கப்பட்டது, இப்பொழுது 28 மாநிலங்களாக விரிவுபடுத்தப்பட்டிருக்கிறது. நாங்கள் கேட்கின்ற வன்னியர் மாநிலம் இந்திய யூனியனுக்குள் அடங்கிய ஒரு தனி மாநிலம். இந்தியா சுதந்திரம் அடைந்த போது 14 மாநிலங்களாக இருந்தது, இன்று 24 மாநிலங்களாக பிரிக்கப்பட்டுள்ளது. 400,000 மக்கள் தொகை உள்ள நாகர்களுக்கு தனி மாநிலம், 300,000 மக்கள் தொகை உள்ள மிசோக்களுக்கு மிசோரம் என்கின்ற தனி மாநிலம், 500,000 மக்கள் தொகை உள்ள அசாமியர்களுக்கு அசாம் என்கின்ற தனி மாநிலம், 7.5 லட்சம் மக்கள் தொகை உள்ள சீக்கியர்களுக்கு பஞ்சாப் என்கின்ற தனி மாநிலம். சுதந்திரம் அடைந்த பிறகு மத ரீதியாகவும் சாதி ரீதியாகவும் மொழி ரீதியாகவும் பிரிக்கப்பட்ட மாநிலங்கள் முன்னுதாரணங்கள் உண்டு. சுதந்திரம் அடைந்து 28 ஆண்டுகள் ஆன பிறகும் எங்களில் ஒருவர் முதல்வராக முடியவில்லை, எங்களில் ஒருவர் மத்திய அமைச்சராக முடியவில்லை, எங்களில் ஒருவர் நீதிபதியாக முடியவில்லை, எங்களில் ஒருவர் நியமன எம்பியான மாநிலங்களவை உறுப்பினராக முடியவில்லை, மத்திய அமைச்சராக முடியவில்லை, ஒரு காவல்துறையிலே மாவட்ட அதிகாரியாக முடியவில்லை, கல்வி முதல்வர்களாக வர முடியவில்லை. இந்த அநீதிகள் எப்படி இழைக்கப்படுகின்றன என்பதை சிந்தித்து பார்க்கின்ற போது, எங்களில் ஒருவர் முதலமைச்சராக இருந்தால் இந்த அநீதி நடந்திருக்குமா என்பதை நாங்கள் சிந்தித்து பார்க்கின்றோம். எனவே எங்களில் ஒருவர் முதல்வராக வர வேண்டும் என்று சொன்னால், நாங்கள் அடர்ந்து வாழ்கின்ற காவிரி கடைக்கு வடக்கே இருக்கின்ற பகுதியை வன்னியர் மாநிலம் என்கின்ற மாநிலத்தை அமைத்து நாங்கள் எங்களிலே ஒருவர் முதல்வராக வந்து மேற்கண்ட கோரிக்கைகளை வென்றெடுக்க விரும்புகிறோம். அதனால் எங்கள் கட்சி வன்னியர் மாநிலம் அடைந்தே தீர்வது என்ற முடிவெடுத்து அதற்கான நடவடிக்கைகளை இறங்கிவிட்டுள்ளது. எனவே இந்த தீர்மானத்தை அனைத்து பகுதி மக்களுக்கும் எடுத்து செய்து சென்று மத்திய அரசாங்கத்திற்கும் மாநில அரசாங்கத்திற்கும் இதை வலியுறுத்தி வன்னியர் மாநிலத்தை
பெற வேண்டும் என்கின்ற தீர்மானத்தை ஏகமனதாக இந்த மாநாடு தீர்மானிக்க வேண்டும் என்று இந்த தீர்மானத்தை முன்வைக்கிறேன் என்று துவக்கி வைத்த யுஎஸ் ராமமூர்த்தி துவக்க உரையாற்றுகின்றார். இதற்கு அடுத்து பேசிய தலைமை உரை நிகழ்த்திய படையாட்சியார் அவர்கள் மற்றவங்களெல்லாம் பேசுகிறத நிறுத்திவிட்டு, ஏப்பா அப்பா மற்றவங்களாம் பேச வேண்டாம், உங்கள் சார்பாக நானே பேசுகிறேன், அங்கே ஒரு பெரிய விபத்து நடந்து போச்சு, அங்கே வந்து அங்கேருந்து வந்தவங்க நம்ம ஆளுங்கள்லாம் இறந்துட்டாங்க, அவங்கள அங்கே புனமாக போட்டுவிட்டு நம்ம இங்கே மாநாடு சிறப்பாக நடத்திக்கிறது முறை இல்லை, நான் நடத்தி இந்த தீர்மானத்தை பேசிடுறேன், இதோடு ஒத்தி வச்சுருவோம், அடுத்தடுத்த மாநாடில் நம்ம சிறப்பாக பண்ணுவோம், இதை எனக்கு ஒத்துக்குங்க, நான் இப்போ தலைமை உரை நிகழ்த்துறேன் கேட்டுக்கமான்னு மற்ற வந்த தலைவர்கள்லாம் பேச விடாத படையாச்சியார் மட்டும் பேச ஆரம்பிக்கின்றார். படையாச்சியார் பேசும்போது சொல்லுகின்றார், நமக்கு முன்னர் பேசிய நமது பொதுச் செயலாளர் யுஎஸ் ராமமூர்த்தி அவர்கள் வன்னியர் மாநிலத்தை பிரித்து நம்மிலே ஒருவரை முதல்வராக அடைந்து நமது கோரிக்கைகளை வென்றெடுக்க வேண்டும் என்று முன்மொழிந்துள்ளார்கள். அதெல்லாம் உங்களுக்கு புதுசாக தெரியலாம், ஏற்கனவே ஆந்திராக்காரன் பாதிக்கப்பட்டவங்களாம் சேர்ந்து எனக்கு தனி தெலுங்கானா வேணும்னு கேட்டு போராடிக்கிட்டு இருக்காங்க, அங்கே நடுங்கிக்கிட்டு இருக்காங்க. அதே நிலமை தான் தமிழ்நாட்டுக்கு தெலுங்கானாவுக்கு என்னென்ன காரணங்கள் இருக்கின்றனவோ பிரிப்பதற்கு அதை விட 10 மடங்கு காரணம் நம்மகிட்ட அதிகமாக இருக்குது. ஆகையினால் சொல்லுகின்றேன், மத்திய மாநில அரசுகள் எங்களுக்கு கல்வி வேலைவாய்ப்பிலே சரியான பிரதிநிதித்துவம் கிடைப்பதற்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும். அப்படி நடவடிக்கை எடுக்க தவறினால் இன்னும் 6 மாத காலத்திலே வன்னிய மாநில கோரிக்கை முன்வைக்கப்பட்டு அனைத்து அலுவலங்களையும் முற்றுகையிடுவோம், தமிழ்நாடு அரசாங்கத்தினுடைய செயல்பாடுகள் ஒவ்வொன்றையும் தடுத்து நிறுத்துவோம். இது சாதாரண போராட்டம் நினைக்காதுங்க, வெகு மக்கள் போராட்டம். தமிழ்நாட்டில் 1/3 மேல் விவசாய சமூகமாக வாழ்கின்ற நாங்கள் இந்த கல்வி வேலைவாய்ப்பிலே பலமுறை நாங்கள் போராடி கோரிக்கை வைத்து முதலமைச்சரை சந்திக்க பார்த்து எல்லாத்தையும் பார்த்து எந்த பிரதிபலனும் இல்லாத காரணத்தினால நாங்கள் இந்த கோரிக்கை வைக்கிறோம், இந்த கோரிக்கையில் நாங்கள் உறுதியாக இருப்போம். அடுத்தடுத்து இதற்காக பல மாநாடுகளும் உண்ணாவிரதங்களும் போராட்டங்கள் நடைபெற்று இந்த கோரிக்கை வலியுறுத்த தனி வன்னியர் மாநிலம் கிடைக்கும் வரை கடைசி வரை போராடுவோம், இதுதான் உழைப்பாளர் கட்சிகளுடைய நிலைப்பாடு என்பதை சொல்லி அந்த மாநாட்டை ஆதரிக்கிறேன், முன்மொழிகிறேன், நானே முன்னின்று நடத்துகிறேன் என்று சொல்லிவிட்டு நம்ம சொந்தக்காரங்கள்லாம் அங்கே அடிபட்டு காயத்தில் இருக்கிறாங்க, 2 பேர் இறந்துட்டாங்க, அவங்கள நான் போய் பார்க்க வேண்டிய கடமை எனக்கு இருக்கிறதுனால இத்தோடு இந்த மாநாட்டை முடித்து கொண்டு நாம் அனைவரும் கலைந்து சொல்வோம், இங்கே அங்கேருந்து வந்தவங்க மாதிரி நீங்கள் ஆகிடாமல் பத்திரமா போய் சேருங்கப்பா, உங்களுக்கும் அந்த நேரமாக வந்துடக்கூடாது, நான் போய் அவங்கள பார்க்க போகிறேன், எனக்கு அனுமதி கொடுங்கப்பா அப்படின்னு சொல்லி உருக்கமான பேச்சை பேசிவிட்டு படையாச்சியார் அவர்கள் மேடை வெளியே வந்து கீழே இறங்கினார்கள். அப்புறம் போய்கிட்டே இருக்கும்போது படையாச்சியார் காரில் நான் உட்காந்துருக்கேன், பண்ணி அடிக்கலாரே, சரிப்பா அந்த ஜனங்கள்லாம் எப்படி இருக்காங்கன்னு தெரியப்பா, என்ன பண்ணுறது, அவங்களுக்கு ஏதாவது உதவி பண்ணுமே, என்ன பண்ணலான்னு கேட்டுக்கிட்டே போகிறாரு. அப்போ நான் வந்து படையாச்சார்ட்ட சொல்கிறேன், ஐயா மாநாட்டில் 25,000 ரூபா வசூலாச்சு, 18,000 ரூபா செலவாகி போச்சு, 7,000 ரூபா என் கையில் இருக்குங்கய்யா, அந்த எடுத்துகிட்டு உதவி கொடுங்கன்னு சொல்கிறேன். அவர் அந்த துக்கமான நேரத்திலே கூட, ஏய் இப்படியும் ஒரு மனுஷன் இருக்கிறா, நீ என்கிட்ட மாநாடு நடத்தினவன்லாம் 10,000 செலவு பண்ணிட்டேன், 20,000 செலவு பண்ணிட்டேன் என்கிட்ட வந்து நிற்பான், நீ 7,000 மித்தம் இருக்குன்னு இருக்கியா, சரி சரி வாடா வாடா வாடா, அந்த பாதிக்கப்பட்ட சனங்களுக்கு கொடுப்போம் அந்த பணத்தை அப்படிங்கிறாங்க. அப்போ நாங்கள் பேசிகிட்டே போயிருக்கும்போது ஜெயங்கொண்டம் மருத்துவமனையில் கார் போய் நிற்குது, பார்த்த உடனே அந்த ஜனங்கள்லாம் ஐயா 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 படையாச்சியார் ஐயா அப்படின்னு சொல்லி அலற சேலத்தை பார்த்து, ஐயா ரொம்ப மண் கலங்குறாரு, ராமமூர்த்தி அந்த ஜனங்களுக்கு ஏதாவது உதவி பண்ணுங்கப்பா, எப்போ சாப்பிட்டு எனக்கு தெரியல, ஏன்பா உணவுலாம் கொடுத்தாங்களா, ஏன்பா இந்த கொஞ்சம் பணம் கொடு அவங்களுக்கு ஏதாவது சேட்டுன்னு சொல்லிட்டு அந்த பணத்தில் கொஞ்சம் அந்த அங்கே இருந்த முன்னணி கட்சி முன்னணிகிட்ட கொடுத்து இதை பார்த்து செய்யுங்கப்பா, அந்த ஒரு போஸ்ட்மார்டம் பார்க்க போகிறாங்க, போய் போஸ்ட்மார்டம் பண்ணி சீக்கிரம் வர சொல்லுப்பான்னு சொல்லிட்டு நம்ம வாங்க சுந்தரபுரம் அந்த பாடி அங்கே வரட்டும், நம்ம அடக்கம் பண்ணுற வரைக்கும் அங்கேயே இருப்போம்னு சொல்லிட்டு படையாச்சியார் இப்போது வன்னியடிகளார் என்று வழங்கப்படுகின்ற அப்போது யுஎஸ் ராமமூர்த்தி நான் இன்னும் போல ஒரு 5-6 தலைவர்கள் எல்லாம் ஒருங்கிணைந்து சுந்தர பெருமாள் கோயிலுக்கு சென்று கும்பகோணம் அரசு மருத்துவமனையிலே பிரேத பரிசோதனைக்காக வைக்கப்பட்டிருந்த அந்த என்ஆர் நாதன், கணேசன், தமிழரசன் ஆகிய உடல்களை சென்று பார்க்கின்றோம், போஸ்ட்மார்டம் செய்து வெளியே எடுத்து வருகிறார்கள். அது உடனே சுந்தரபெருமாளுக்கு நம்ம எல்லாம் போவோம், அடக்கம் பண்ணிட்டு தான் போகணும்னு சொல்லிட்டு திரும்ப அந்த ஆம்புலன்ஸை கூட நாங்களும் திரும்ப வண்டியிலேயே போகிறோம், அங்கே எல்லாம் தயாராக இருக்கிறாங்க அவங்கள அடக்கம் பண்ணுறதுக்கு. அதை ஒரு அந்த வீட்டில் கொண்டு போய் ஒரு கொஞ்சம் நேரம் வச்சுருந்து அடக்கம் பண்ண போடுற வரைக்கும் படையாச்சார் அவர்களும் யுஎஸ் ராமமூர்த்தி அவர்களும் அங்கேயே உட்காந்துருக்குறாங்க, ஜனங்கள்லாம் எல்லாம் வந்து ஐயோ உங்களுக்கு கத்துது. ஆனால் அங்கே இங்கே படையாச்சியார் வந்திருக்காருங்கிற செய்தி தெரிஞ்ச உடனே ஒரு உள்ளூர்காரர் ரங்கசாமி போனார் அவர்கள் அங்கே வந்து படையாச்சியாரோடு அமர்ந்து கொண்டு இந்த இறுதிச் சடங்கிலே கலந்து கொண்டார்கள். இறுதிச் சடங்கை முடித்து விட்டு வருகின்ற வழியிலே
படியாச்சி அவர்கள் ஏதோ பணங்கள் அந்த கொஞ்சம் அவங்கள்ட்ட கொடுத்துருவாப்பா, அப்புறம் நம்ம ஏதாவது அவங்களுக்கு செய்யலாம் அப்படின்னு சொன்னார். அந்த உறவினர்கள்ட்ட அந்த பணத்தை கொடுத்து ஏதாவது இப்போ இருக்கிற செலவு பாருங்கள், நாங்கள் அப்போ வந்து உதவி பண்ணுறோன்ட்டு வந்துட்டார். 5000 ரூபாய் அப்போ இருந்த பணம் 5000 ரூபாய் எடுத்து அங்கே இருக்கிற அவங்க உறவினர்கள்ட்ட கொடுத்து இப்போ இருக்கிற இதை பண்ணி செலவு பாருங்கள். 25/1/76 விபத்து நடந்தது. 26/1/76 தான் அடக்கம் நடந்தது. அந்த அடக்கம் நடந்த அன்னைக்கு நாங்கள் அந்த சுந்தர பெருமாள் கோயிலுக்கு போயிருந்தோம். அந்த ஊர் மக்கள் பூரா எல்லாம் அங்கே அந்த ஊரே அன்றைக்கி ஒரு கண்ணீரும் கவலையுமா, எல்லா ஜனங்களும் அழுதாங்க. அந்த என்ஆர் குடும்பம், என்ஆர் நாதனுடைய குடும்பத்தில் இருந்து அந்த ஐயா, அந்த அம்மா அவங்க வந்து பேசி, ஐயா படையாச்சாரே உங்களை கண்டால் உயிருன்னு சொல்லுவாருங்க, இந்த சாதிக்கு தலைவர்னு சொல்லுவாங்க, நீங்கள்லாம் எங்கள் வீட்டுக்கு வரணும், ஐயோ எங்கள் என் தெய்வம் இருந்து உங்களை வரவேற்கலையே வரவேற்கலையேன்னு அழுதாங்க. அது அந்த காட்சியினால் இன்னமும் என் கண் முன்னால் நிற்குது. படையாச்சார் அவர்கள் பேரில் என்ஆர் நாதன் அவர்கள் வைத்திருந்த பற்று இருக்கிறதே மிகப்பெரிய சமாச்சாரம். இப்போ நான் அது சொன்னேன்னா உங்களுக்கெல்லாம் வருத்தமாக இருக்கும். வன்னியர் மானிய கோரிக்கையை வென்றெடுப்பதற்காக தமிழ்நாடு முழுக்க அனைத்து பிரதிநிதிகளும் ஒன்று கூட வேண்டும், நாம் தீர்மானம் நிறைவேற்ற வேண்டும் என்ற பெரும் வேட்கையோடு கிளம்பி வந்த என்ஆர் நாதன் அவர்கள் உயிர் நீத்தார் என்கின்ற செய்தி கேட்டு பதறிப்போர் படையாச்சியார் அவர்களும் வன்னியடிகளார் அவர்களும் நாங்களும் மாநாட்டை பாதியிலேயே முடித்துவிட்டு அவர்களை வந்து பார்த்தோம். அடக்கம் செய்யும் வரை கூட இருந்தோம். திரும்ப படையாச்சியார் அவர்கள் அந்த குடும்பத்துக்கு ஏதாவது பார்த்து செய்ப்பா, நான் வந்துடுறேன், நான் என்னை வந்து பார்ப்பான்னு சொல்லிட்டு புறப்பட்டாங்க. அந்த படையாச்சியார் அவர்கள் நான் இன்றும் எண்ணி பார்க்கின்றேன், சாதாரணமானவர்கள் அல்ல, இந்த சமூக எழுச்சியின் மூலவர். திரு படையாச்சியார் அவர்கள் எப்படிப்பட்டவர் என்பதை இந்த நேரத்திலே நான் உங்களுக்கு சொல்லியாக வேண்டும். கடலூரிலே சூரப்ப நாயக்கன் சாவடியிலே சிவ சிதம்பரம் படையாச்சிக்கும் மகனாக பிறந்தவர். இன்டர்மீடியட் படித்து கொண்டிருந்த போது அரசியல் சட்ட நிர்ணய சபையிலே வன்னியர்களுக்கு ஒரு பிரதிநிதித்துவம் வேண்டும் என்று கோரிக்கை விடுத்த மாணவர்களிலே படையாச்சியாரும் ஒருவர். அப்போ அந்த கோரிக்கையை வைக்கிறார் அரசியல் நிர்ணய சபையிலே, எங்களுக்கும் ஒரு வேலை வேணும்னு கோரிக்கை. ராமசாமி படையாச்சியார் தலைமையிலே ஆதிகேசவர் நாயக்கர், கடலூர் அஞ்சலையம்மாள், சேலம் சுப்பிரமணியம் போன்ற 5 பேர் கொண்ட குழு ஜனாதிபதி அவர்களை சந்தித்து, பாபு ராஜேந்திர பிரசாத் அவர்களை சந்தித்து கேட்கிறார்கள். ஆனால் அந்த கோரிக்கை நிராகரிக்கப்பட்டு அல்லாடி கிருஷ்ணசாமி அவர்கள் தமிழ்நாட்டின் சார்பாக நியமிக்கப்படுகின்றார். அதை கண்டித்து சுதந்திர போராட்டத்தில் சிறை சென்ற வீராங்கனை அஞ்சலையம்மாள் தியாகம் நிராகரிக்கப்படுகிறது. காந்தி அவர்களையும் நேரு அவர்களையும் தன் வீட்டிற்கு அழைத்து வந்து உணவளித்து மாநாடு நடத்தி அவர்களுக்கு சோறு முதற்கொண்டு அந்த மாநாட்டின் முழு செலவையும் ஏற்றுக்கொண்டு நடத்தி ஆதிகேஸ்வர நாயகர் அவர்களை புறக்கணிக்கிறது இந்த அரசாங்கம். சேலம் சுப்பிரமணியம் அவர்களை புறக்கணிக்கிறது இந்த அரசாங்கம். இந்த சுதந்திர போராட்டத்தின் போது 5100 பேர் சிறைக்கு போனாங்கன்னா 1700 பேர் வன்னியர்கள் சிறைக்கு போனாங்க. அதில் இந்த 1700 பேரும் முதல் வகுப்பில் இருந்தவங்க இல்லை, 3ம் வகுப்பில் இருந்து செக்கெடுத்து கல் உடைச்சி கேவருக்கு மாவுக்கு குத்தி கொடுத்து கஷ்டப்பட்டவங்க. இந்த சுதந்திர போராட்ட இயக்க தியாகங்கள்லாம் மறுக்கப்பட்டு ஆங்கிலேயனுக்கு வெஞ்சாமரம் வீசிய முற்போக்கு சாதியினருக்கு முக்கிய பதவிகளை வழங்கிவிட்டு எங்களையெல்லாம் வெளியில் தள்ளிய காங்கிரஸை கண்டிக்கின்றோம் என்று சொல்லி அரசர் குல வாலிபர் சங்கம் என்கின்ற சங்கத்தை ஏற்படுத்தி மேற்சொன்ன கோரிக்கைகளை நம் வன்னிய இளைஞர்களிடத்தை பரப்பி ஒரு இயக்கமாக உருவெடுக்கிறார் எஸ் ராமசாமி படையாச்சியார் அவர்கள். பிறகு 50 அந்த அரசியல் நிர்ணய சபையிலே வன்னியர்களுக்கு யாருக்கும் இடம் கொடுக்காமல் அல்லாடி கிருஷ்ணசாமி ஐயருக்கு சிபாரிசு செய்கிறது காங்கிரஸ். காமராஜர் தலைமையிலான காங்கிரஸ், சத்தியமூர்த்தி தலைமையிலான காங்கிரஸ் 2 கோஷியும் ஒன்றா சேர்ந்து அல்லாடி கிருஷ்ணசாமி ஐயரை போட்டதுனால அது படையாச்சியார் அவர்கள் இந்த அமைப்பை அமைத்தார்கள். 50 அல்லாடி கிருஷ்ணசாமி ஐயரை வச்சு அங்கே அரசியல் நிர்ணய சட்டம் ஏற்றப்படுகிறது. இந்த காங்கிரஸுக்கு பாடம் புகட்ட வேண்டும் என்று சொல்லி தமிழ்நாடு முழுக்க இருக்கின்ற அனைத்து இளைஞர்களையும் ஒன்றாக கூட்டி நம்ம இதில் கண்டிக்கணும்னு சொல்லி இந்த அரசர் குல வாலிபர் சங்கத்தை கேட்குறாரு. இது என்ன அரசர் குலங்கிறீங்க, நம்ம வன்னியர் குல சத்திரிய சங்கம்னே நம்ம ஆரம்பிப்போம்னு சொல்லி எல்லா பகுதியிலேருந்து ஒன்று சொல்கிறாங்க. இப்படி பேசிக்கிட்டு இருக்கும் போது திடீர்னு 52 பொது தேர்தல் வந்துடுது. காங்கிரஸில் வேட்பாளர் சீட்டு எல்லாம் வெளியிடுறாங்க. பெரும்பான்மையாக வன்னியர் குல இருக்கின்ற வடஆர்காடு மாவட்டம், தென்னார்காடு மாவட்டத்தில்
2% கூட வன்னியர்களுக்கு தேர்தலிலே போட்டியிட வாய்ப்பு வழங்கப்படவில்லை. இதை கண்டு கொதித்த எஸ் எஸ் ராமசாமி படையாச்சியார் அவர்கள், நாம் அனைவரும் ஒருங்கிணைந்து தேர்தலில் போட்டியிடும் என்று எல்லாத்தையும் ஆலோசிக்கின்ற போது, வடார்காட்டிலே நான் பொதுநல கட்சி என்று வைத்திருக்கின்றேன், அதன் பேரில் தான் நான் போட்டியிடுவேன்னு சொல்கிறார் மாணிக்கவேல் நாயக்கர். தென்னார்காட்டில் உழைப்பாளர் கட்சின்னு பேரில் செயல்பட்டுக்கிட்டு இருக்கோம்னு சொல்லி இவர் சொல்ல, தேர்தலில் ஈடுபடுத்துக்கிறதுக்காக வன்னியர் குல சத்திரியர் சங்கம் பொதுநல கட்சியாக மாறுகிறது, அரசர் குல வன்னியர் வாலிபர் சங்கம் உழைப்பாளர் கட்சியாக மாறுகிறது. திடீர்னு 3 மாதத்தில் வேட்பாளர்கள் அறிவிக்கப்படுகிறார்கள். காங்கிரஸுக்கு ஒரு பாடம் புகட்டணுங்கிறதுக்காக ராமசாமி படையாச்சியார் அவர்கள் அங்கங்கே நம்ம ஆளுங்களை நாமினேஷன் கொடுக்க சொல்கிறாரு, பிரச்சாரம் பண்ணுறோம். அப்போ அந்த நேரத்தில் 19 MLAக்கள் உழைப்பாளர் கட்சியின் சார்பாகவும், 7 MLAக்கள் பொதுநல கட்சியின் சார்பாகவும், 3 MLAக்கள் கிசான் மஸ்தூர் பார்ட்டி என்கின்ற விநாயகம் தலைமையில் இயங்குகின்ற அந்த கட்சி ஒரு இதாகவும், 19, 7, 36 அது ஒரு 39 பேர்கள் வன்னியர்கள் பெயரை சொல்லி வெற்றி பெறுகிறார்கள். காங்கிரஸ் பேரை சொல்லி 2 பேர் வெற்றி பெறுறாங்க. அவர் உளுந்தூர்பேட்டை கந்தசாமி படையாச்சு, கடலூர் சீனிவாச படையாச்சு. அவர் காமராஜுக்கு ஆதரவாக இருக்காங்க. ஆனாலும் முதல் பொது தேர்தலில் இந்தியா முழுக்க காங்கிரஸ் வெற்றி பெறுகிறது, தமிழ்நாட்டில் மட்டும் காங்கிரஸ் தோல்வியடைகிறது. இதற்கு காரணம் நம்ம எஸ் எஸ் ராமசாமி படையாச்சு. அவர் தான் நம்ம வன்னியர் குலத்தினுடைய எழுச்சிக்கு மூலவர். இந்த எதுக்கு காரணம், அவர் மிகப்பெரிய ஒரு நிலச்சுவாந்தாருடைய பிள்ளை, 600 ஏக்கருக்கு சொந்தக்காரர் அந்த சிவசிதம்பர படையாச்சி என்பவர். அந்த சிவசிதம்பர படையாச்சிக்கு 5 பிள்ளைங்க. அவங்க சிவசிதம்பர வச்சுக்கு முத்தையா படையாச்சின்னு ஒரு அண்ணன். முத்தையா படையாச்சிக்கு பிள்ளை இல்லாத காரணத்தால் எஸ் எஸ் ராமசாமி படையாச்சி சுவீகாரமாக எடுத்துக்கொண்டு அவருடைய பங்கு 300 ஏக்கரையும் கொடுத்துட்டார். மீது 300 ஏக்கரையும் எடுத்து மீதி 5 பேர் 4 பேர் அவங்க அண்ணன் தம்பிக்கு பங்கு பிரிச்சுக்கிட்டாங்க. ஆனால் பொது வாழ்க்கையிலே ஈடுபட்டு 17 MLAக்களையும் 3 MPக்களையும் உருவாக்குவதற்கு அரும்பாடுபட்டு தன் சொத்து எல்லாம் விற்று வன்னியர் எழுச்சியினுடைய பலத்தை தமிழ்நாட்டிற்கும் இந்தியாவிற்கும் எடுத்துக்காட்டினார் திரு படையாச்சியார் அவர்கள். அத்தகைய திறமை படைத்தவர். இந்த தோல்விக்கு கண்டு மிரண்டு போன ஜவஹர்லால் நேரு அவர்கள், வாட் இஸ் த ரீசன் டிஃபிட்டட் ஃபார் காங்கிரஸ், ஹூ இஸ் ராமசாமி படையாச்சி, இந்திய பிரதமர் ஜவஹர்லால் நேரு அவர்கள் அந்த இதை பார்த்து கேட்டாங்களாம், ஆரியா ராமசாமி படையாச்சி தமிழ்நாட்டினுடைய காங்கிரஸ் தோல்விக்கு காரணம் அவராமே, அவர் மிகப்பெரிய சமுதாய தலைவராமே, அவரை ஏன் நீங்கள் அவங்க வெளியே வச்சுருக்கீங்க, அவரை கூப்பிட்டு இந்த காங்கிரஸில் முக்கிய பொறுப்பு கொடுத்து அவரை உள்ளே கூப்பிடுங்கய்யா அப்படின்னு சொன்னதன் அடிப்படையில் காமராஜர் நமக்கு அரசியல் நிர்ணய சபையிலே இடம் கிடைக்கிறதுக்கு சிபாரிசு பண்ண முடியாத காரணத்தினால நம்மக்கிட்ட வரத்துக்கு வெக்கப்பட்டுக்கிட்டு இருந்தார். உடனே, காமராஜ் நீங்கள் வந்து உங்கள் தலைமையில் காங்கிரஸ் அங்கே தோத்துட்டுது, இன்னுமே இந்த நாயகில் ராஜாஜி அனுப்புகிறேன், அவரை முதல் மந்திரியாக சொல்லுங்கள் அந்த அவங்கள கூப்பிட்டுன்ட்டார். அங்கேருந்து வந்த ராஜகோபால் ஆச்சாரி மாணிக்கவேல் நாயக்கரை பார்த்து, தமிழ்நாட்டை சேர்ந்த நான் ஒருத்தன், முதல்ல வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது, ஜவஹர்லால் நேரு எனக்கு சொல்லிட்டாரு, காந்தியும் சொல்லிட்டாங்க, நீங்கள் கொஞ்சம் எனக்கு ஆதரவு கொடுத்தா நான் முதல் மந்திரி ஆகிடுவேன்னு கேட்க, அவர் மாணிக்கவேல் நாயக்கர் முதல்ல வந்து ராஜாஜிக்கு ஆதரவு கொடுத்து முதல் மந்திரி ஆகிறார். அவர் முதல் மந்திரி ஆன உடனே இவருக்கு ரெவன்யூ மந்திரி தரப்படுகிறது. அப்போ படையாச்சியர் அவர்களுக்கு ஏற்காத காரணத்தால் வெளியிலே இருக்கிறாங்க 1 வருஷம். ராஜாஜி அவர்களுடைய நடவடிக்கை, ஊழல் இல்லாத அரசாங்கம் இருந்தாலும் குலக்கல்வி திட்டம் என்கின்ற திட்டத்தை கொண்டு வருகிறார். அந்த குலக்கல்வி திட்டத்தை நமது சமூகத்தின் சார்பாக எல்லோரும் எதிர்கொண்டோம். பெரியார் எதிர்க்கின்றார், மற்ற காங்கிரஸிலே இருக்கின்ற பிராமணர் அல்லாதவர்களும் நமக்கு ஆதரவாக வருகின்றார்கள், இதை எதிர்க்கின்றார்கள். ராஜகோபாலாச்சாரி முதல்ல பொறுப்பிலிருந்து எடுக்கணும்னு எல்லாம் ஒன்றுபட்டு போராடுகிறார்கள். அந்த நேரத்திலே பெரியார் அவர்கள், எஸ் எஸ் ராமசாமி படையாச்சியார் அவர்கள் இருக்கின்ற சூரப்ப நாயக்கன் சாவடிக்கு வந்து, படையாச்சியார் அவர்களே உங்கள் கையை பிடிக்கின்றேன், பாப்பா ஒருத்தனை ஒய்ச்சி ஆகணும், கொலைக்கல்லி தொட்டும் கொண்டு வந்துட்டான், அது உங்கள் கையில் தான் இருக்கு, பல தடவை பின்தங்கிய சமுதாயத்தை சேர்ந்தவங்க அவங்க, மரமேற சமுதாயத்தை சேர்ந்தவர், அவர் வரத்துக்கு வாய்ப்பு இருக்கு, நீங்கள் ஆதரவு தந்தா, நீங்கள் ஆதரவு தந்தால் அவர் முதலமைச்சர் அப்படின்னு கேட்குறார். அதன் அடிப்படையில் பொதுக்குழு செயற்குழு படையாச்சியார் அவர்கள் கூட்டி, ஏன்பா நம்ம பெரியார் நான் வீட்டுக்கு வந்தார், என்கிட்ட இந்த மாதிரி கேட்குறாரு, படுக்க சமுதாயம் தான் உனக்கு வந்தால் ஏதாவது செய்கிறேன்னு சொல்கிறாரு, நம்ம ஆதரவு தரலாமா, ஒரு ராஜகோபாலாச்சாரி போயிட்டாரு, நம்ம அவரை துரோகம் பண்ணிட்டார்னு சொல்லிட்டு நம்ம போனால் நம்மளே ஏதாவது சொல்லுவாங்களா, என்ன பண்ணலான்னு கேட்குறாரு. இல்லைங்க யார், நம்ம வெற்றி பெற்றிருக்கோம், ஏதாவது செஞ்சால் பரவாயில்ல, அவங்க போகிறத பற்றி தப்பு இல்லைன்னு கொஞ்சம் பேர் சொல்கிறாங்க. அதில்
அஞ்சு பேர் மட்டும் நம்ம காங்கிரஸுக்கு ஆதரவு கொடுக்கூடாது, தனியாக தான் ஏக்கம் நடத்துறோம்னு சொல்கிறாங்க. காமராஜர் அவர்களை முதல்வர் ஆக்குவதற்கு வித்திடுகிறார். தன்னுடைய சாதியின் பெயரை சொல்லி வளர்ந்த ராமசாமி பிள்ளையாச்சியாரோட செல்வாக்கு சாதி மத பேதமற்ற சனநாயக சமதர்மத்தை உருவாக்குகின்ற காங்கிரஸ் கட்சிக்கு ஆதரவு கொடுத்து உருவாக்குவதாக சொல்லி உறுதி கொடுத்து காமராஜர் அவர்களை முதல்வராக்குகிறார் பெரியாருடைய முயற்சியால். ராஜாஜி முதல்வராக்கிய சமூகம், காமராஜரை முதல்வராக்கிய சமூகம், இந்த சமூகத்தினுடைய வெற்றிக்கு காரணகர்த்தா ராமசாமி பிள்ளையாச்சி. அதற்கு பிறகு தன்னுடைய கிடைத்த பதவியை வைத்து இந்த சமுதாயத்திற்கு பள்ளியில் படிக்கிறதுக்கு கட்டணம் கட்டினா தான் இப்போ படிக்க முடியும் பிள்ளையாச்சி சமூகம், வன்னியர் சமூகம். ஆனால் அந்த கட்டணம் பூரா எங்கள் சமூகம் ஜாதி பின்பற்றிருக்கு, அந்த கட்டணமே ரத்து பண்ணணும்னு கேட்குறாரு, ரத்து செய்யப்படுது. ஆங்கிலேயன் காலத்தில் நம்ம பேரில் சுதந்திர போராட்டத்தில் ஈடுபட்டோம்னு குற்ற பரம்பரையில் நம்மளை சேர்த்துட்டாங்க. நம்ம ஊர் ஒரு ஆள் இன்னொரு ஊருக்கு போகணும்னா மணியார்கிட்ட வாங்கிட்டு போய் இத்தனை ஊருக்கு போகிறேன், இந்த ஊருக்கு போகிறேன், இத்தனை நாள் தங்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு போகணும், அங்கேருந்து வந்தால் இங்கே போகிறேன் நான் போயிடுறேன்னு சொல்லிட்டு போகணும், அப்படிப்பட்ட ஒரு கொடிய சட்டத்தை ஏற்படுத்தியிருந்தார்கள். அது நாங்கள்லாம் அரச பரம்பரை, நாங்கள் அந்த குற்ற செயல்களுக்கு இதான் நம்ம இல்லை சுதந்திர போராட்டத்தில் ஈடுபட்டது தான் நாங்கள் தவிர எந்த குற்றமும் செய்யவில்லை, குற்றப்பரம்பரை செய்கிறது தவறுன்னு சொல்லி அரசியல் சட்டத்திலிருந்து அடிப்படையே நீக்கிய பெருமை எஸ் எஸ் ராமசாமி பிள்ளையாச்சி அவர்களை சார். நாங்கள்லாம் ஒரு தலைமை ஏற்று வழிபாளர் பொதுநல கட்சி நடத்துகின்ற போது பள்ளிப்பிள்ளை சம்பளத்தை படையாட்சி எங்களுக்கு பாரமின்றி நீக்கி வைத்தார் படையாட்சி, குற்ற பரம்பரையை படையாட்சி எங்களுக்கு குறைவின்றி நீக்கி வைத்தார் படையாட்சி. இந்த கோஷங்களை போட்டு பச்சை சிவப்பு கொடி பிடிப்போம், படையாட்சியாரின் வழி நடப்போம் அப்படின்லாம் சொல்லி அவங்க பெருமையை பேசுகிறதுக்கு நான் நாள் பூரா பேசிக்கிட்டு இருக்கலாம். அப்படிப்பட்ட சமுதாய பற்றாளர், சமுதாயத்துக்காக தன் குடும்பத்தையே அழித்தவர் என்று சொல்லலாம். 300 ஏக்கருக்கு சொந்தக்காரரான படையாச்சியார் அவர்கள் இந்த இயக்கத்தை ஆரம்பித்து 1922-72 20 ஆண்டு காலத்தில் 300 ஏக்கராக இருந்த நிலத்தை 18 ஏக்கராக குறைச்சி தன்னுடைய நிலத்தை குடும்பத்தை குறைத்து சமூகத்தை வளர்த்த பெருமை படையாச்சியார் அவர்களை சேரும். அத்தகைய படையாச்சியார் அவர்கள் என்ஆர் நாதன் அவர்கள் குடும்பத்தினுடைய அந்த இறப்பு நிலையை கலந்து கொண்டு அவளுக்கு பதித்தார் என்கின்ற காட்சியை நான் பார்த்தேன், அவர் பதறியதை பார்த்தேன். மிக பெருமைக்குரியவர் என்ஆர் நாதன் அவர்கள். அதுபோல் என்ஆர் நாதன் அவர்களும் படையாச்சியார் மிக பெருமையாக பேசுவாங்க.